ஹாய் ஹலோ வெல்கம் டு வாச்சோ டாட்டா ஸ்டுடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா பிளட் டொனேஷன் கொடுக்கலாமா டாட்டு போட்டதுக்கப்புறம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா பிளட் டொனேஷன் கொடுக்கக்கூடாது நம்ம டாட்டு போட்டதுக்கப்புறம் இனிமேல் எப்போயுமே ப்ளட் டொனேஷன் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் பரவுது அது எல்லாமே ஒரு மித் எதுக்காக ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் ஆஃப் த பீப்பிள் வந்து மொத்த பாப்புலேஷனில் இருக்க பீப்புள் வந்து டேட்டோ கண்டிப்பாக போடுறாங்க அவங்க ஃப்ரீக்வண்டாக பிளட் டொனேஷன் கொடுக்கறது வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு மெயின் திங் என்ன ஏன் இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா முன்னாடி காலத்தில் நல்ல குவாலிட்டியான இங்க்ஸ் வந்து யூஸ் பண்றது கிடையாது யாருமே பிளஸ் ஸ்டெர்லைஸ்டு மாட்டாங்க ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண அதே நீடில் சும்மா வாஷ் பண்ணிட்டு நிறைய பேத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் ஸோ அதனால தான் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுற நீரில் போடும்போது மேபி இன்ஃபெக்டட் ஆகிட்டா அது வந்து நீங்கள் பிளட் டொனேஷன் கொடுக்கும் போது அடுத்தவங்களுக்கும் பாஸ் ஆயிடும் அப்படிங்கிறக்காண்டி தான் மெடிக்கல் ஃபீல்டிலிருந்து டேட்டோ போட்டிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா பிளட் டொனேஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்தாங்க பட் நவ டேஸ் கம்ப்ளீட்லி எல்லாமே சேஃப் ஆயிடுச்சு நீங்கள் பிளட் டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் டேட்டோ ஸ்டுடியோவை சூஸ் பண்ணணும் பெஸ்ட் டேட்டோ ஸ்டுடியோ சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இதை பற்றிலாம் வரி பண்ண இல்லை வை பிகாஸ் அவங்க எல்லாமே ஸ்டெர் லைஸ் ஒன் நியூ ஒன் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்க ஸ்டுடியோ எடுத்துட்டாங்க எடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம் என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அது எல்லாமே வந்து வாட் எவர் இட்ஸ் கோனா டச் யுவர் பாடி உங்க பாடியை டச் பண்றது எல்லாமே வந்துட்டு நியூ ஒன் தான் ஸோ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்டுடியோக்கு மட்டும்தான் ஐஎம்டிஏ வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டுடியோவில் வந்துட்டு டாட்டூ போட்டிங்க அப்படின்னா கவலைப்பட தேவையே இல்லை டெஃபினெட்லி ஆஃப்டர் டூ வீக்ஸ் ஆஃப் த ஹீலிங் பீரியட் நீங்கள் வந்து ப்ளட் டொனேஷன் கொடுக்கவே கொடுக்கலாம் அதோட இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டுடியோ சூஸ் பண்ணிட்டீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஹெஸ்டேட் ஆகாதீங்க நீங்கள் என்ன குவாலிட்டி ஆஃப் த இங்க் யூஸ் பண்ணுறீங்க என்ன நீரில் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே புதுசாக அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணவே தேவையில்லை எங்கள் ஸ்டுடியோவில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே உங்களுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவோம் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கும் ஸோ ஒரு நல்ல டாட்டோ ஸ்டுடியோவை சூஸ் பண்ணி பெஸ்ட்டு டேட்டோ ஆர்டிஸ்ட்டை டூ டேட்டோ போட்டிங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கொடுக்கறதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது யூ கேன் டூ సో ఒక డాటో స్టూడో చూస్ పండుగకు మరి రో కేర్ఫుల్ చూస్ పన్ననూ బెస్ట్ డాటో ఆర్టిస్టై చూస్ పడనం డోంట్ డైన్యుడు